எல்லாருக்கும் வணக்கம். இது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சாப்டரோட செகண்ட் வீடியோ. நம்ம லாஸ்ட் வீடியோவோட பிகினிங்கில் ஒரு மாடல் நோன் அஸ் ஜியோசென்ட்ரிக் மாடலை பற்றி பேசணும் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் அந்த மாடல் கரெக்ட் இல்லைன்னு. ஏன்னா அந்த மாடல் அர்த் யூனிவர்ஸோட சென்டரில் இருக்குன்னு சொல்லுது, அண்ட் நம்மளுக்கு சன் தான் சோலார் சிஸ்டமோட சென்டரில் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த கரெக்டான மாடலை பற்றி பார்க்கலாம். நிக்கலஸ் காப்பர்னிக்கஸ் ஒரு பாப்புலர் சயின்டிஸ்ட், அண்ட் இவர் சன் யூனிவர்ஸோட சென்டரில் இருக்குன்னு அண்ட் எல்லா பிளானட்ஸும் அதை சுற்றி போகுதுன்னு சொன்னார். இந்த மாடல் அந்த டைமில் இருந்த சில கன்ஃபியூசிங்கான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுத்துச்சு. சயின்டிஸ்ட்ஸ் மார்ஸ் அண்ட் மற்ற பிளானட்ஸ் ஏன் சில டைம் பிரைட்டாகவும் சில டைம் டிம்மாகவும் தெரியுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாடல் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்லிச்சு. அர்த் அண்ட் மார்ஸ் சேம் சைடுக்கு வரும்போது மார்ஸ் நம்மளுக்கு பிரைட்டாக தெரியும், ஏன்னா அது பக்கத்தில் இருக்கு. அண்ட் மார்ஸ் அர்த்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது அது ரொம்ப டிம்மாக தெரியும், ஏன்னா அப்போ அது தூரமாக இருக்கு. நாம் இப்போ ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸை பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸில் சோலார் சிஸ்டம் மாதிரியே வேற நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. சிஸ்டம்ஸ் வேறு ஒரு ஸ்டாரை செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர்பிட் பண்ணுதோ நாம் அது ஒரு பிளானட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆர்பிட்னா சுற்றி போகிறதுன்னு அர்த்தம். அண்ட் எஸ், நம்ம சன் இஸ் அ ஸ்டார். பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்டரி சிஸ்டம்ஸ் சேர்ந்து கேலக்சிஸ் உருவாகும். கேலக்சினா ஒரு பெரிய குரூப் ஆஃப் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் நம்ம இருக்க கேலக்சியோட பேர் மில்கி வே கேலக்சி. ஒரு ஒரு கேலக்சிலையும் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு, அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ். எப்பயாச்சு இந்த யூனிவர்ஸ் எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும் தானே? ஸோ நம்ம யூனிவர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு யூனிவர்ஸோட ஸ்டார்ட் கிளியராக தெரியாது, ஆனால் மோஸ்ட் சயின்டிஸ்ட் நம்புற ஒரு தியரியோட பேர் பிக் பேங் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸ் 14 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு, அண்ட் அது ஸ்டார்ட் ஆகிறப்ப அது ஒரு ரொம்ப சின்ன டாட்டாக இருந்துச்சு. இந்த டாட்டோட டெம்பரேச்சர் பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் அளவில் இருந்துச்சு. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர்ஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த யூனிவர்ஸ்ன்ற டாட் கிட்ட நிறைய எனர்ஜி இருந்ததால் இதால் ஸ்பீடாக மூவ் பண்ண முடிஞ்சது. இந்த டாட் ஒரு நார்மல் டாட் கிடையாது. இந்த டாட்குள்ளே நம்ம என்டையர் யூனிவர்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வெரி ஹை டெம்பரேச்சரால் டாட் வெரி ஹை ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அண்ட் இந்த எக்ஸ்பேன்ஷனில் இருந்து நம்ம என்டையர் யூனிவர்ஸ் உருவாச்சு. நம்ம இப்போ யூனிவர்ஸில் பார்க்குற எல்லாமே இந்த டாட்குள்ளே இருந்து தான் வந்துச்சு. இந்த டாட்குள்ளே இருந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டராக்ட் பண்ணி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை உருவாக்குச்சு. இதை கேட்க ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லையா? சயின்டிஸ்ட் இதை பிலீவ் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் நம்ம யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட இன்னமும் நிறைய எனர்ஜி இருக்குது, அண்ட் அதனால் நம்ம பேச பேச இது பெருசாகிக்கிட்டே போகுது. அண்ட் சயின்டிஸ்ட்டுக்கு இது தெரிஞ்சதால தான் அவங்க பிக் பேங் தியரியை பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் செலஸ்டியல் பாடிஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேலக்சிஸ். ஒரு கேலக்சியில் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோரைட்ஸ்னு நிறைய செலஸ்டியல் பாடிஸ் இருக்கும். அண்ட் ஒரு கேலக்சியை சேர்த்து வைக்கிற ஃபோர்ஸ் கிராவிட்டி. கிராவிட்டி தான் ஒரு கேலக்சியில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குது, அண்ட் அந்த டைப்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்பைரல் கேலக்சி. ஸ்பைரல் கேலக்சி வந்து ஒரு ஃப்ளாட் டிஸ்க் மேட் ஆஃப் ஸ்டார்ஸ், கேசஸ் அண்ட் டஸ்ட். சென்டரில் ரொம்ப பிரைட்டாக இருக்கு இல்லையா? இது ஏன்னா சென்டரில் வெரி ஹை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கும், அண்ட் ஸ்டார்ஸ் லைட் எமிட் பண்ணும். ஸோ வெளியே இருந்து சென்டர் ஆஃப் த கேலக்சி ரொம்ப பிரைட்டாக தெரியும். எட்ஜஸில் இருக்க கர்வ்ட் லைன்ஸை ஸ்பைரல் ஆர்ம்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஸ்பைரல் ஆர்ம்ஸில் புது ஸ்டார்ஸ் உருவாகும். புது ஸ்டார்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிராவிட்டியால் ஒன்று சேரும்போது உருவாகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலிப்டிக்கல் கேலக்சிஸ். எலிப்டிக்கல் கேலக்சிஸ் ஒரு எலிப்சாய்ட் ஷேப்பில் இருக்கும். இதுதான் ஒரு எலிப்சாய்டோட ஷேப். இந்த கேலக்சிஸில் ஸ்டார்ஸ் ரேண்டம் ஏரியாஸில் இருக்கும்,
அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த கேலக்ஸிஸில் இருக்க ஸ்டார்ஸ் ஆவரேஜாக ஸ்பைரல் கேலக்ஸிஸில் இருக்க ஸ்டார்ஸோட ஓல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைரல் கேலக்ஸிஸோட ஸ்டார்ஸோட ஆவரேஜ் ஏஜ் 2 பில்லியன் இயர்ஸ்னால், எலிப்டிக்கல் கேலக்ஸியில் ஆவரேஜ் ஸ்டாரோட ஏஜ் அதோட அதிகமாக இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இரெகுலர் கேலக்ஸிஸ். இரெகுலர் கேலக்ஸிஸில் எந்த ப்ராப்பர் ஷேப்பும் இருக்காது. இரெகுலர் கேலக்ஸிஸில் ஒரு பேட்டர்னும் இருக்காது அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் கலந்துருக்கும். இந்த கேலக்ஸிஸில் கேஸஸ் அண்ட் டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாம் பார்க்க போகிற லாஸ்ட் டைப் ஆஃப் கேலக்ஸி இஸ் பார்ஜ் ஸ்பைரல். பார்ஜ் ஸ்பைரல் வந்து ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி, ஆனால் அதோட ஹை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்க சென்டர் ஒரு பார் ஷேப்பில் இருக்கும். இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி நிறைய ஸ்பைரல் கேலக்ஸிஸில் பார்ஸ் நம்ம பார்க்க முடியும். நாம் இருக்க மில்கிவே கேலக்ஸியும் ஒரு பார் கேலக்ஸி தான். இப்போ நாம் இருக்க மில்கிவே கேலக்ஸி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். மில்கிவேல 100 பில்லியனோட அதிகமாக ஸ்டார்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டார்ஸில் நிறைய ஸ்டார்ஸ் நம்ம சன்னோட சின்ன ஸ்டார்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்ஸ் நம்ம சன்னோட 1000 times பெருசு. இயர் 1920 வரைக்கும் சயின்டிஸ்ட் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ஸ்டார்ஸும் மில்கிவேல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் எட்வின் ஹபிள் அவரோட அப்சர்வேஷன்ஸில் இருந்து மில்கிவே மாதிரி இன்னும் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குன்னு சொன்னார். எப்படி ஏர்த், மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர், சன் எல்லாமே ரொட்டேட் ஆகுதோ, நம்ம என்டையர் மில்கிவே கேலக்ஸி எப்பயுமே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. நம்ம சோலார் சிஸ்டம் மில்கிவே கேலக்ஸியோட சென்டரில் இருக்குது. மில்கிவே கேலக்ஸியை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். நம்ம சோலார் சிஸ்டம் 8,28,000 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அண்ட் மில்கிவேக்கு க்ளோசஸ்ட் கேலக்ஸியோட பேர் ஆண்ட்ரோமேடா. அண்ட் ஆண்ட்ரோமேடா இன்னொரு 4 பில்லியன் இயர்ஸில் மில்கிவே கூட மோத போகுது. இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு சில செலஸ்டியல் பாடிஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.